வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். டெய்லி மார்க்கெட்டில் என்ன மாதிரி கால் ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த கால்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் ஸ்டிக் பிரேக் அவுட் ஆகும்போதெல்லாம் ஜெனரேட் ஆகிட்டு வரும். சிக்னல் வரும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு கேண்டிலுடைய கலரே மாறும். ஓப்பன் பாயிண்ட்லேயே கேண்டிலுடைய கலர் ஃபிக்ஸ் ஆயிரும். என்ட்ரி பாயிண்ட் எங்கே எடுக்கலான்னு நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் கேண்டில்லிருந்து கிடச்சிரும். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் டார்கெட் லைன், கீழே இருக்க ரெட் கலர் லைன் ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலேயே இருக்குது. அதாவது நம்ம என்ட்ரி பாயிண்ட் 340, ஃபஸ்ட் ஆர்டர் 446, அதாவது 106 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. எப்படி மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ண போகுது, மார்க்கெட் எப்படி ஏறுதா இறங்குதா, இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். நமக்கு டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் கேண்டில் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸை வந்து நமக்கு இந்த மாதிரி சிக்னலாக நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கொடுக்கும். அதில் வர சிக்னல் வச்சு ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இப்போதைக்கு வந்திருக்க இந்த பை கால் எப்படி மூவ் பண்ணுது, இது எந்த அளவுக்கு ரியாக்ஷன் தருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ்லே நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் போச்சு. பட் தேர்ட் கேண்டில் ஃபோர்த்து கேண்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆச்சு. ஃபிஃப்த் கேண்டில் ரைஸ் ஆனதில் நமக்கு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் 80 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரீச் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு 20 பாயிண்ட் மேலே போகணும். ஸோ மார்க்கெட் எப்படி ரியாக்ஷன் தருதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கால் ஜென்ரேட் ஆன 5 நிமிஷத்தில் 80 பாயிண்ட் மேலே வந்தாலும் அடுத்த 20 பாயிண்ட் மூவ் பண்ணுறதுக்கு 40 நிமிஷம் மேலே மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. ஏன்னா மார்க்கெட் மேலே ஏற ஏற பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ஹையர் சைடில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, செல்லிங் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்ததுனால ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிச்சு. இருந்தாலும் மார்க்கெட் ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணிச்சு. பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் 42,100 கால் ஆப்ஷன், ஒரு இன்லமணி ஆப்ஷன் நம்ம வந்து பார்க்குறோம். 283 நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு. இப்போ நமக்கு 380 மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமும் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மொமெண்டம், அதில் நமக்கு நல்ல செகண்ட் டாரட் ரேஞ்ச்லாம் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு. இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து அந்த கேண்டிலுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது, அதாவது ஆர்டர் போடுறது தான் உங்கள் வேலையாக இருக்கும். இதை மேனுவலாகவும் பண்ண முடியும், ஆட்டோ ட்ரேடிங் வச்சும் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.